அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்தோ நபி அவர்கள் திடலில் தொழுதார்களா அல்லது பள்ளி வாயலில் பிறநாளுடைய தொழுகைகளை தொழுதார்களா என்றோர் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது நபிகலார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பிறநாள்களுடைய தினத்தில் இரு பிறனாளுடைய தினத்திலும் பள்ளியை விட்டுவிட்டு திடலில் தான் போய் தொழுகிருக்கிறார்கள் அந்த திடல் நபியோர்களுடைய பள்ளிக்கு வெளியே தான் இருந்தது என்ற செய்தியை எங்களால் பார்க்கலாம் அதை ஜாதுல் மகாதெனும் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்தில் நபியவர்கள் பள்ளியை விட்டு பள்ளியுடைய வெளியே தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளியை பொறுத்தவரையில் நபியோருடைய பள்ளி பெரிதான முறையில் தான் இருந்திருக்கிறது நபியோருடைய காலத்தில் சஹாபாக்கள் அனைவரும் பள்ளியிலே ஒரே ஜமாத்தில் தொழுவார்கள் பெண்களும் தொழுதிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பள்ளி பெரிதாக இருக்கிற சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் வெளியே தொழுதார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு தத்துவம் இருக்கிறது அதுதான் மார்க்கம் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் சிலர் அவருடைய காலத்தில் பள்ளி சிறிதாக இருந்தது என்றெல்லாம் சாக்கு போக்குகளை பொய்யான காரணங்களை சொல்கிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மன் கதபாலேய முதன் பள்ளிய தபவ மக்கதவும் என்றார் யார் என் மீது வேண்டும் என்று பொய் சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று செல்லதாலை சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த எச்சரிக்கை பொதுவாக இவர்களையும் சாரும் எனவே இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாதுல் மாதனும் கிரந்தத்தில் இவனு கையுமென ஒரு அறிஞர் அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் அதே போலதான் எங்களுக்கு இதை பற்றி பார்ப்பதாக இருந்த சஹி உல் புகாரி போன்ற கிரந்தங்களிலும் பார்க்கலாம் அபூசா இதல் ஹொதரி என நபி தோழ சொல்கிறார் கானன கானரசூலா சல்லா அலி வஸ்ல்ல எஹ்ருஜி யோமல் ஃபித்ரி அல் அல்ஹா இல் அல் முசல்லா நபிகளார் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் அதாவது நோன்பு பெருநாள் தினத்திலும் ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலும் திரலுக்கு தான் செல்வார்கள் ஒவ்வொரு ஷெய் இன் எப்தா பிஹி அசொல்லா நபி அவர்கள் செய்கின்ற முதலாவது வேலை அங்கே தொழுகைதான் பின்னர் மக்களை நோக்கி திரும்புவார்கள் அங்கே ஹொத்துபா பிரசங்கத்தை நடாத்துவார்கள் என்ற செய்தியை உல் புகாரியில் எங்களுக்கு ஒம்பநூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாகவும் சஹி உல் முஸ்லீமிலே எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாகவும் பார்க்கலாம் அதே போலதான் இந்த நபி அவர்கள் முசல்லாவுக்கு செல்வார்கள் என்ற செய்தியை இன்னும் பல கிரந்தத்திலும் பார்க்கலாம் கான நபி சொல்லாஹு அலி வசல் கானு சல்லா அலுவலிஸ்லம் யஹ்ருஜ் அல் முசல்லா நபி அவர்கள் முசல்லாவுக்கு தொழு அதாவது திடலுக்கு தன் தொழுகைக்காக செல்வார்கள் என்ற செய்தி இன்னும் பல கிரந்தத்திலும் அதே வா வாசக தொடரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்களும் அதாவது மாதவிடாய் காலத்து பெண்கள் கன்னி பெண்கள் குமரி பெண்கள் எல்லோ எல்லா பெண்களும் திடலிலே கலந்து கொள்ள வேண்டும் கண் அதாவது மாதவிடாய் பெண்கள் நிஃபாசுடைய பெண்கள் மாத்திரம் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது ஏனைய குத்துபாக்களிலும் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தையும் சல்லல்லா அல்லீசல்ல சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இதிலே விதிவிலக்கு இல்லை என்பதை சல்லல்லா அலிசலம் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் பலகன மதீனா சல்லிசுலாம் நபி அவர்கள் தான் தொழுவார்கள் என்ற செய்தி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இந்த செய்தியை இமாம் ஷாஃபி அவர்கள் கூட தங்களுடைய கிரந்தம் அதாவது கிதாபுல் உம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஷாஃபி மதுகாபுடையவர்கள் பள்ளியில் தான் தொழுகிறார்கள் எனவே ஷாஃபி இமாம் அவர்கள் கூட நபி அவர்கள் திரலில் தொழு என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இதுவும் அவர்களுக்குரிய மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது எனவே நாங்கள் குரான் வசனங்கள் ஹதீத்துக்கள் வந்தால் நாங்கள் அவைகளை தன் அடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக வேண்டும் யாய்கொள்ளதீ நாமனு ஜீபூல் இல்லாஹி ரசு ரசோல் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்களுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படுங்கள் அவைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தல்லா சொல்கிறார் எனவே அல்லாஹூன் ரசோலும் சொல்கிறார் ஒன்று சொல்வதாக இருந்தால் தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் நாங்கள் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது நபியவர்களுடைய காலத்தில் பள்ளியில் தொழவில்லை பள்ளியை விட்டுவிட்டு திடலில் தான் தொழுகிறார்கள் என்பதற்கு தாராளமான ஹதீசுக்கள் குருவான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இருக்கிறது ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூட அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது ஷாஃபி இமாமுடைய புத்தகத்திலே காணப்படுகிறது எனவே நாங்கள் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் வருடத்தில் வரக்கூடியது இரண்டு பிறனால் இந்த இரண்டு பிறனாளும் நபி வழியில் அமைய வேண்டும்